வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு லஞ்ச் காம்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது முள்ளங்கி குழம்பு கோவக்காய் பொரியலோடு சேர்த்து பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: முள்ளங்கி, பட்டை, லவங்கம், சோம்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன், கல்லுப்பு சுவைக்கேற்ப. குழம்பு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிட்டு இருக்கு. அதில் பட்டை, லவங்கம், சோம்பு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதோ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்ட வந்துட்டு வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இந்த குழம்பு சாதத்தோடவும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் எடுத்து அரிஞ்சு வச்ச முள்ளங்கியை போட்டுக்கலாம். முள்ளங்கி நல்லா வதங்கட்டோன்ட்டு அப்புறம் மசாலா பொடி போடுவோம். இப்போ ஒரு கிண்ணத்தில் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் போட போகிறேன். மூணு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கல்லுப்பு கொஞ்சம் போட்டு தண்ணியில் கரைச்சிக்கலாம். ஏன்னா இப்படி செய்கிறதுனால மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கரியாது, கலர் மாறாது. இப்போ அந்த கலவையை இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டோன்ட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டு கொதிக்க விடலாம். நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதி வர இந்த நேரத்தில் தேங்காயும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச இந்த விழுதை குழம்பும் நல்லா கொதித்த உடனே முள்ளங்கியும் நல்லா வெந்துச்சான்னு பார்த்துட்டு அந்த அரைச்ச கலவையை விட்டுடலாம்.
தேங்காய் ஊற்றுனப்புறம் ரொம்ப கொதி வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு கொதி வந்தால் போதும். அவ்வளோதான், ஒரு கொதி வந்துருச்சு, நம்மளோட முள்ளங்கி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் தாளிப்பு வகைகள், மஞ்சள், மிளகாய்த்தூள், கல்லுப்பு, பூண்டு தட்டி எடுத்து வச்சது, கருவேப்பிலை, அப்புறம் கோவக்காய். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் போட்டுக்கலாம். எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் தட்டி வச்ச பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கோவக்காய், கலரி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறமா மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் எடுத்து வச்சுருக்கோம், அதை எடுத்து போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். கல்லுப்பு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன், அப்புறம் செக் பண்ணிவிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ காய் மொழுகிற அளவுக்கு தண்ணி விட போகிறேன். நல்லா காய் மொழுகிற அளவுக்கு தண்ணி, நல்லா கொதிச்சு வேகட்டும். இப்போ பாருங்க, இது பாதி வேக்காடில் இருக்கு. அந்த வெந்துட்டதுக்கப்புறம் இப்படி தண்ணியே இல்லாமல் சுருளட்டும். அப்படியே கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா சுண்ட சுருளாயிடும். அவ்வளோதான், கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி இது.